என் பேர் பிரகாஷ் நான் வந்து வேலைச்சேர்ந்து வரேன் டெய்லி வந்து காலேஜ் போகும்போது இந்த ரோட்ட கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன் ஆனா அப்போ வந்துட்டு இங்க பார்க்கும்போது வந்து வீடு தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்ல சரி மற்ற கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பிசிஏ முடிக்கும் போது சரி ஜாலியா காலேஜ் விட்டு வெளியே வந்துடுவோம் அதுக்கப்புறமா தான் யோசிக்கும் போது வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஐயோ இதுக்கப்புறம் நம்ம ஒர்க் வந்து தேடணும் ஒர்க் என்ன பண்ணலாம் ஒழுங்கா பிளேஸ்மெண்ட் வந்து காலேஜ்லயா இது பண்ணி ஒழுங்கா கத்துட்டு இருந்தோம்னா காலேஜ்லயே போயிருக்கலாம் இப்ப வந்து வெளியே வந்துட்டு நம்ம இன்னும் இதுவாகும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு மந்த் நான் சும்மா உட்காந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா வந்துட்டு திரும்பி எல்லாம் வந்து கோர்ஸ் படிக்கலாம் ஸ்டார்ட் ஆகும் கோர்ஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னாங்க சரிட்டு எல்லா கோர்ஸும் ட்ரை எல்லா இடத்துல சென்டர்லாம் தேடி பார்த்தேன் எதுவுமே எனக்கு செட் ஆகல ஃபர்ஸ்ட்டு திரும்பி கோர்ஸ் போய் திரும்பி நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே உட்காந்து படிச்சுட்டு இருக்கணும் திரும்பி அந்த ஸ்ட்ரெஸ் வந்து திரும்பி அது முடிக்கும் போது இன்னொரு வேலை பார்க்கணுமா அப்படின்னு இருந்தது சரிட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஒரு 1 மந்த் வேஸ்ட் பண்ணிட்டு திரும்பி அதுக்கப்புறமா பயிலகம் வந்து ஒருத்தவங்க சொல்லி நான் வந்து ஜாயின் பண்ணேன் அப்புறம் வந்துட்டு சரி திரும்பி உள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் டேவே நான் பயத்தோட தான் வந்தேன் சரி இப்ப திரும்பி ஃபர்ஸ்ட் டேவே ஸ்டார்ட் பண்றாங்க சார் எப்படியும் நம்மள வந்து ப்ரோக்ராம் பண்ணுன்னு சொல்லி சாடிக்க போறாங்க அதுதான் நினைச்சு வந்தேன் ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ள வந்தாலும் சரி ஜாலியாவே இருந்தது எல்லாமே 2 hours கிளாஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாலியாக உட்காந்து கேம்ஸ் விளையாடலாம் ஒரு ஃபுல் டே கூட நம்ம இங்கே இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா இங்க வந்துட்டு அதிகமா வந்துட்டு அவங்களுக்குள்ள என்ன இருக்கோ அது மட்டும் ஃபர்ஸ்ட் அழகா வெளியே சொல்ற மாதிரி பண்ணுவாங்க இப்போ இன்டர்வியூ எல்லாம் போனோம்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டெலிபோர்ட் யோர்செல்ஃப் சொல்லுவாங்க அது வந்துட்டு அங்கேயே நம்ம திக்கிடுவோம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நார்மலா சொல்லிடலாம் அதுக்கப்புறம் வந்து இங்க டெய்லி வந்துட்டு ஒரு டாபிக் நீங்களே எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து டெய்லி ஒரு டாபிக் எல்லாரும் பேசும்போது வந்துட்டு இப்போ அங்கே போனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அவங்க இப்ப கேட்கறாங்கன்னா இப்போ நம்ம டக்குன்னு ஒரு டாபிக் நம்மளுக்கே ஞாபகம் இருக்கும் அது மாதிரி சொல்லி அது மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரும் காலேஜ்லயே ஆர்டிபிஎம்எஸ் வெப் டிசைன் எல்லாமே வந்தது ஆர்டிபிஎம்எஸ் எனக்கு சுத்தமாவே தெரியாது வெப் டிசைன் வந்துட்டு நார்மலா HTML அவ்வளவுதான் HTMLனா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் ஃபுல் ஃபார்ம் மட்டும்தான் தெரியும் இது வச்சுட்டு இன்டர்வியூ எதுவுமே அட்டன் பண்ண முடியாது ஜாவா சுத்தமாவே தெரியாது இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இது SQL சொல்லி கொடுத்தாங்க அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அதுக்கப்புறம் வெப் டிசைன் வந்துட்டு அது வந்து இப்போ ஒரு ஆளுக்கு வந்து ஜாவா ஃபுல்லாகவே ஃபுல்லா வந்துடும் அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆளுக்கு வந்து அவங்களோட டேலண்ட் தெரியாதுட்டு அது வந்து கண்டுபிடிச்சு எப்படி சொல்லணும் அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை வச்சு ஒர்க் எப்படி போகலாம் அப்படின்னாங்க இப்போ ஜாவா வந்து பாதி வந்து லாஜிக்கலாக யூஸ் பண்ணணும் ஃப்ரண்ட் எண்ட் வந்து முக்காசி இடத்துல யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க சரி அப்போ ஃப்ரண்ட் எண்ட் ஒழுங்காக கற்றுக்கிட்டு ஜாவா வந்து நார்மலாக வச்சுக்கலாம் 50% அதுமாதிரி ட்ரை பண்ணலாம் ஃப்ரண்ட் எண்டும் பேக் எண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அது ஃபுல்லாக கொஞ்சம் தரவாக இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சது.